திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தொடர்பு ராமகிருஷ்ணன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அந்த இடத்திலே நாம் வில்வம் அவர்களை
பார்க்கின்றோம். அந்த வகையில நாம இருக்கின்ற நாம் ஏன் அவ்வளவு பேரும் வருந்தி இங்கே கூடி பேசுகிறோம் என்று சொன்னால், அறிந்தும் அறிந்து நமக்கு இந்த கொள்கைக்கு வருவது அறிந்து, அந்த கொள்கையை உருவாக்கி கொண்டு வாழ்க்கையில செயல்படுவது அறிந்து, வாழ்க்கையிலும் செயல்பட்டு குடும்பத்தையும் அதன் வழியில நடத்தி, அதோடு பொது வாழ்க்கையிலும் மக்களுக்காக உழைத்து பொது வாழ்க்கையில ஈடுபடுகின்ற அந்த காலகட்டத்தில குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், குடும்பத்துக்காக உழைக்காமல், குடும்பத்துக்கு பொருள் சேர்க்க வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்காமல் பொது வாழ்க்கையில ஈடுபடுகின்ற தோழர்கள் கிடைப்பது என்பது அறிந்திலும் அறிந்து விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படிப்பட்ட தோழர் வெல்வம், அவர் அரசியலை உருவாக்கியவர், ஆனால் அரசியல் கட்சிகள இல்லாதவர். அதனால் பொதுவாக நாம் எல்லாம் பொது வாழ்க்கையில ஈடுபடுகின்ற போது அதிலும் பெரியார் இயக்கங்கள், மார்க்ஸ் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் மற்ற பெரிய ஆட்சிக்கு வந்து ஆட்சி இருக்கக்கூடிய அமைப்புகளை போல அல்ல. நாம் வித்தியாசப்பட்டவர்கள். கை காசு செலவு பண்ணிக்கொண்டு பதிப்புரிய திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொல்லுவார்கள், வீட்டு சொல்லை தின்று நாட்டு குழைப்பவர்கள். அப்படிப்பட்ட தோழர்கள் வீட்டிலே என்ன மரியாதை இருக்கிற நமக்கு நிச்சயமாக நாம் எவ்வளவுதான் உழைத்து மக்களிடத்தில் எவ்வளவு செல்வாக்கு பெற்றாலும் வீட்டிலே நமக்கு அந்த மரியாதை குறைவாகத்தான் இருக்கும். காரணம், நாம் யாரும் வீட்டை பற்றி கவலைப்படாமல் வீட்டிலே இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் என்று மற்ற அரசியல் கட்சிகளை பார்ப்பார்கள், மற்ற அரசியல் கட்சி பிரபலர்களை பார்ப்பார்கள், மற்ற அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவருடைய செல்வாக்கு, அவருடைய ஆரம்பட வாழ்க்கை, அவருடைய குடும்பத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த வளர்ச்சி எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு ஏக்கம் நம் குடும்பங்களிலும் நம்மை சார்ந்தவர்களிடத்திலும் இருக்கும். இருக்கின்ற போதுதான் இவ்வளவு உழைத்து என்ன பலன் என்று குடும்ப நலனை கருதி நம் மீது வீட்டில நம் எல்லோருக்கும் அந்த எல்லோருக்குமே என்னவாக ஏற்ற குறைவு ஏற்குறையும் சொல்ல நாம் அனுபவித்ததில் கொஞ்சம் குறைவும் ஏற்றம் இருக்குமே தவிர எல்லா வீடுகளிலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரியார் அம்பேத்கருடைய வாசிய இந்த குடும்பங்களிலே இது நிச்சயம் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நாம் இன்னும் நான் சொல்லுவேன், காவல்துறையிலே கூட நம்மை கண்டித்தால் சிறைக்கே அனுப்பிவிட்டாலும் கூட அங்கே போகும்போது கஷ்டமாக்குமே தவிர உள்ள போயிட்டால் அமைதியா இருக்கும், உள்ள புத்தகம் படிக்கலாம், உள்ள இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு வேற தினம் முட்டை வேலை தரத்துக்கு வாரத்துல ரெண்டு நேரம் ரெண்டு நாள் கோழி வேலை தரத்துக்கு இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் அதை கூட நம்ம ஓய்வும் படிப்பதற்கும் எழுதுறதுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பொது வாழ்க்கையில் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொண்டா வீட்டில இருப்பது என்பது சிறையில் இருப்பதை விட கொடுமையான, ஏன்னா அந்த வீட்டுல அந்த நிலை அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட தோழர்கள் தான், அப்படிப்பட்ட தோழர்கள் கிடைப்பது இதெல்லாம் தாங்கிட்டு இதெல்லாம் இருந்து கொண்டு நாம் ஒரு பொது வாழ்க்கையில இருப்பது என்பது அறிந்திலும் அறிந்து. அந்த வகையில தோழர் உள்வம் அவர்கள் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட தோழர் இல்லையே என்று நாம் எல்லோருமே கவலைப்படுகிறோம். அந்த வகையில அவர் 70 வயது என்று சொன்னார்கள். 70 வயது இப்போது பெரிய அல்ல என்று சொன்னால் 90, 100 எல்லாம் காணக்கூடிய காலம் வந்துவிட்டது. அந்த வகையில நாம் அவர்களுக்கு நாம் வருந்தி ஏதோ அவர் ஏதோ சொர்க்கத்திலோ நரகத்திலோ எதிர்கோகத்திலோ இருந்து கொண்டிருக்கின்றார், அவருக்கு இதெல்லாம் செய்தால் இதை போய் சேரும் என்ற நம்பிக்கையில நாம் யாரும் அவரை நினைவு பெறவில்லை. அவருக்காக நாம் அவர் செய்த பணிகளை நினைவு கூர்ந்து அதை வருகின்ற அந்த தலைமுறை பின்பற்ற வேண்டும், நாம் அந்த வழிமுறையிலே உழைக்க வேண்டும் என்கின்ற அளவிலே அவரை நாம் அவருடைய சிறப்புகளை நாம் உரையாற்ற வந்திருக்கின்றோம். அவருடைய புகழ் வாழ வேண்டும். அவர் விட்டு சென்ற பணிகளை இன்றைக்கு தோழர்
கதிரவன் நந்தகுமார் போன்ற தோழர்களை இங்கே நாம் அவர் துணையோடு பார்த்தோம். அவர்களும் இந்த அதே பணிகளை மற்ற தோழர்களும் நாமும் அவர்களைப் போலவே செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் என்று